ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல் பீஸ் ஆஃப் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம மை சூப்பர் ஸ்டார் பாய் ஃப்ரெண்ட் இல்லை, ஆக்சுவலாக அதோட ஒரிஜினல் நேம் வந்து மைடெஸ்க்மேட். அந்த ட்ராமா தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் நம்ம ஹீரோவும் ஹீரோனும் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறாங்க, நீ எதுக்கு இங்கே வந்த, உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோன் வந்து, நான் கீழே தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்காக தான் தண்ணி கொண்டு வர வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் இருந்துட்டு பக்கெட்டெல்லாம் கொண்டு போய் உள்ளே வைக்கிறாங்க. ஜின்ஹான், நீங்களும் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறீங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுறேன்னு வெளில யார்ட்டையும் சொல்லாத அப்படின்ட்டு. நம்ம ஹீரோனு, ஓகே இது நமக்குள்ளே இருக்க சீக்ரெட்டாக வச்சுக்கிறேன், யார்ட்டையும் நான் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு நான் வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து கேட்குறாங்க. ஹீரோ வந்து, எதுவும் வேண்டாம் கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் மறுபடியும் வந்துட்டு, உங்களுக்கு இந்த வாட்டா போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் கொண்டு வாட்டா, நான் வேணும் உங்களுக்காக பக்கெட் கொண்டு வந்து பாத்ரூமில் இருக்கட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டே இருக்கா. ஹீரோவை பார்த்து டென்ஷனாக, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், தயவு செஞ்சு வெளில மட்டும் கிளம்ப அப்படின்னு சொல்லி ஹீரோயினு கூட்டு வந்து வெளில விட்டுறாங்க. நம்ம ஹீரோனுக்கா, ஜின்னா நீங்கள் ஸ்டே பண்ணுறாங்கங்கிறது நம்பவே முடியல, ஒரே ஹாப்பியில் வைக்கப்பட்டுட்டு அப்படியே ஹீரோயின் வந்து ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அட்ட டைமில் ரெண்டு பக்கெட் தூக்கிட்டு வந்தாங்க, ஆனால் நம்ம ஹீரோவால் ஒரு பக்கெட் கூட தூக்க முடியாமல் இருக்காங்க. நம்ம ஹீரோயின்கா, ஜின்னா நீங்கள் ஸ்டே பண்ணுறாங்கங்கிறது அவங்களால நம்பவே முடியல, வீட்டில் ஒரே ஹாப்பினஸோடு அப்படியே வீட்டுக்கு போய் பாத்ரூம் கதவை டம்முன்னு சாத்துவாங்க. உடனே அவங்க அம்மா இருந்துட்டு, என்ன நீ வீட்டை உடைக்கலான்னு பிளான் போட்டுட்டியா, என்ன பண்ணுறக்க அப்படின்னு கேட்பாங்க. கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் தான் கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவோட ஞாபகம் வர நம்ம ஹீரோயின் படுக்க பேக்கு மாதிரி தனியாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மேலே ஒரே சவுண்டாக இருக்குது, யாரா அது காலங்கத்தால் தூங்க விடாமல் இப்படி டிஸ்டர்ப் பண்ணி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்த. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஞாபகம் வருது, மாடியில் யார் குடியிருக்கா, நம்ம ஜின்ஹான் தான் இருக்காங்க. ஒருவேளை இது நம்ம ஜின்ஹானோட சவுண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திங்க் பண்ணிவிட்டு, உடனே இந்த பேப்பர் கப்பெல்லாம் வச்சு நம்ம ஹீரோ எந்த பக்கம்லாம் நடக்கிறாங்களோ அவங்களோட ஃபுட் பிரிண்ட் சவுண்டை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் காதை வச்சுட்டு வீடு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ரூம் சுற்றினது மட்டும் இல்லாமல் ஹால்லேயும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க, என்னது நம்ம பொண்ணுக்கு பைத்தியங்கிது பிடிச்சிருச்சா, எப்படி சுற்றிட்டுருக்கா அப்படின்ட்டு. கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் வந்து அழகாக ரெடியாகி அவசர அவசரமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் யாரை பார்க்க போகிறாங்க, அப்பார்ட்மெண்ட் வெளில நின்று நம்ம ஜின்ஹான் எப்போ வருவாங்க, அவங்கள எப்போ பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனால் ஜின்ஹான் தவிர அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லோரும் வெளில வந்துட்டுருக்காங்க. ஒருவேளை நம்ம லேட்டாக வந்துட்டோமோ, ஜின்ஹான் முன்னாடி கிளம்பிட்டாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் திங்க் பண்ணிகிட்டு இருக்க, அவங்க பேரண்ட்ஸ் வராங்க. நீங்கள் என்ன பண்ணுற இவ்வளோ நேரமாக காலைல வெளில வந்த அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் எக்ஸசைஸ் பண்ண தான் நாங்கள் நேரமாக வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் அவங்க இருந்துட்டு, நாங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறோம், இன்றைக்கி வந்து அங்கே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, நீயும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனுக்கு வேறு வழியே இல்லை, சரி ஓகே வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தான் இப்போ சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க நம்ம ஹீரோயின். ஹீரோ வந்து அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க, உனக்கு உடம்பு எப்படி இருக்குது ஜின்ஹான், பரவாயில்லையா, நான் என்ன வரட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பரவாயில்ல, நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம ஹீரோ இருந்துட்டு. கட் பண்ணால் அடுத்த சீன் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்காங்க. அங்கே நம்ம ஜின்ஹானோட ஃபோட்டோவை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து சிரிச்சிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸை காட்டுறாங்க, அவங்க டிஸ்கவுண்ட்னு சொல்லி பார்க்குறது எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, டாக் ஃபுட் கூட டிஸ்கவுண்ட் தான், நீங்கள் வேணால் அதையும் சேர்த்து வாங்கிக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நேர் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஹீரோவும் அதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்து ஷாப்பிங் பண்ண வந்திருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கா, நம்பவே முடியல ஜின்ஹான் தான் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு உடனே அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ட்ராலியை தள்ளிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து நின்றுக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு ஜின்ஹான்னு கூப்பிடுறாங்க. ஹீரோ இருந்துட்டு, நீ இங்கேயும் வந்துட்டியா, எங்கே போனாலும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், நம்ம வந்து எங்கே போனாலும் மீட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு ஹீரோ கேட்குறாங்க. நான் எங்கள் பேரண்ட்ஸோட ஷாப்பிங் வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து என்னென்ன திங்ஸ் வாங்குறாங்களோ அது என்னன்னே தெரியாமல் நம்ம ஹீரோயினு சேர்த்து எடுத்து போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினா ஹீரோ விடாமல் அவங்க எங்கே போகிறாங்களோ பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவங்க என்னென்ன திங்ஸ் எடுக்கிறாங்களோ அதையே நம்ம ஹீரோயினே எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம சின்சான் ஃபேமிலி மாதிரி தான் ஹீரோயின் ஃபேமிலி போல், டிஸ்கவுண்ட் சேலை வந்துட்டு நம்ம ஹீரோயின் கூட வந்ததே அவங்க ஃபேமிலி வந்து மறந்து அவங்க படுக்கு தனியாக ஷாப்பிங் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்டு கேட்குறாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தானே ஸ்டே பண்ணியிருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா போகலாமா அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஹீரோனா அவங்க பேரண்ட்ஸ்டெல்லாம் பர்மிஷன் கேட்டு நம்ம ஹீரோ கூட தான் அப்படியே ஜாலியாக ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஹீரோவோட திங்ஸும் சேர்த்து ஹீரோயின் தான் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம ஹீரோக்கு இன்னும் கோல்டு சரியாகலை, அரும்பிகிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோயின் வீட்டுக்கு வந்த உடனே அவசர அவசரமாக போய் அவங்க கோல்டுக்கான மெடிசன்லாம் எடுத்துகிட்டு ஹீரோ பக்கம் தான் போகிறாங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, எங்கே போகிறேன் அப்படின்ட்டு, என்னோடய கிளாஸ்மேட்டுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் மெடிசன் கொடுக்க போகிறேன், நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வீட்டில் குக் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் மெடிசன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மெடிசன் கொடுக்கறது விட்டுட்டு நம்ம ஹீரோவை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்து உடனே மறுபடியும் பழையபடி ட்ரீமுக்கு போயிடுறாங்க. ஜின்ஹான், நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்க, அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது ஜின்ஹானுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு. உடனே அந்த மெடிசன் எடுத்து கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, அவங்க வச்சிருந்த அந்த எக்கெல்லாம் வந்து பேர்ன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்துட்டு, ஜின்ஹான் உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படிங்கிறாங்க.
அப்புறம் நம்ம ஹீரோ இருந்துட்டு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க, ஹீரோ வந்து எக்ஸெல்லாம் வச்சு சமைச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க நானே உங்களுக்கு குக் பண்ணித்தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்குறாங்க உனக்கு குக்கிங்கெல்லாம் தெரியுமா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க நான் சின்ன வயசுலேருந்தே சமைப்பேன், எங்கள் ஃபேமிலியில் எல்லாத்துக்கும் எனக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு குக் பண்ணி கொடுக்குறாங்க. அப்புறம் ஜின்ஹான் உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுனா என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஹீரோன் வந்து அவங்களோட நம்பர் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இருந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஸ்கூல் பியூட்டின்னு ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருப்பாள், அந்த பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு ஆடிஷனுக்கு வந்திருக்கா, அந்த பொண்ணு அசிஸ்டன்ட் டைரக்டர் சூஸ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு கொடுத்த ரோல் வந்து சர்வன்ட் ரோல் தான். அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ மேக்கப் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை டைரக்டர் திட்ட. கட் பண்ணால் அடுத்த சீனில் நம்ம ஜின்ஹானோட ஷூட்டிங் தான். நம்ம ஜின்ஹான் நம்ம இப்படி சர்வெண்ட்டாக ஆக்ட் பண்ணுறதை பார்த்தோன்னா நமக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுமே அப்படின்னு சொல்லி நான் அந்த பொண்ணு வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அப்புறம் நம்ம ஜின்ஹான் வர செட்டில் இருக்க எல்லாருமே ஜின்ஹானை பார்த்து நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜின்ஹானை ஃபோட்டோகிராஃப் எடுக்க ட்ரோன் கேமராலாம் விட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள செக்யூரிட்டிஸ் பிடிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஜின்ஹானோட ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு. ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக பேசுகிறாங்க. வேறு ஏதாவது ரோல் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கன்ஃபார்மாக நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் இருந்துட்டு இல்லைம்மா இதுக்கு மேலே உனக்கு தகுந்த ரோல் இங்கே இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் அந்த பொண்ணு பார்க்குறா ஜின்ஹான் போன உடனே எல்லாரும் வந்து ஜின்ஹானுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம ஜின்ஹான் வந்து வண்டியில் போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க பிரதர் வந்து சொல்கிறாங்க பின்னாடி நம்மளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. சரி நான் பார்த்துக்கிறேன் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்ஹானை வீட்டுக்கு அமைச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்து நம்ம ஜின்ஹானை பற்றி தான் பார்த்துட்ருக்காங்க. நாளைக்கு ஜின்ஹானுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட்டிங் இருக்குது, அவன் எப்படியும் இப்போ டயர்டாக தான் இருப்பான், நம்ம அவனுக்கு வேணால் போய் ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருக்க. அப்போ நம்ம ஜின்ஹான் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நேற்று நீ எனக்கு டேப்லெட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்த, குக் பண்ணியெல்லாம் கொடுத்த, ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.